வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன வீக்கெண்ட் ரைட் கிளம்புறோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட மைக் லாஸ்ட் டைம் நான் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் புது மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். ஒன்றும் இல்லை, மௌனா மைக்கை திருப்பி வாங்கியிருக்கேன் புதுசாக. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரில. அண்ட் மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. ரைட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. ஜாக்கெட் எடுத்து வச்சுட்டு, ஹெல்மெட் எடுத்து வச்சுட்டு, அண்டு க்ளவ் பேட்டரி எடுத்து வச்சுட்டு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் ரைடு போய். அதனால சரி கொடைக்கானல் வரைக்கும் ஜாலியாக போயிட்டு வரலான்னு சொல்லி தான் பிளான். மிக்கதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பைக் எடுத்துகிட்டு போகிறப்ப வ்ளாக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், லேட் ஆகிடுச்சு. நான் தான் எழுப்பி விட்றேன்னு சொன்னேன் சார். பட் ஆனால் இப்போ அவன் தான் எழுப்பி விட்ருக்கான். போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வி ஆர் பேக் டு ட்ராக். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் கழித்து நான் அந்த ரைடு பண்ணுறேன். எல்லாருமே யோசிக்கலாம், அவவே எவ்வளோ எவ்வளோ பேர் ரைட் பண்ணுறா, இன்றைக்கி என்னடா கொடைக்கானல் போகிறதே ரொம்ப நாள் கழித்து இந்த ரைடு பண்ணுறேன்னு. பட் இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து நான் எங்களோட சில்லிங் ஸ்பாட் எப்பயுமே கொடைக்கானலாக தான் இருக்கும். பிஃபோர் 4 இயர்ஸ் வி யூஸ் டு கோ வீக்லி 2x ஆகுது நாங்கள் போவோம், இல்லைனா வீக்லி 1x எப்படியாவது நாங்கள் போயிடுவோம் கொடைக்கானல். ஆஃப்டர் இந்த எல்லோரும் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜாப்ஸ் எல்லாம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நான் தான் வந்து அகைன் திருப்பி படிச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஸோ அது கூட நம்ம ஷூஸ் 8:00 தான் கிளம்புறாங்க. நம்ம முன்னாடி போய் ஃபியூல் பண்ணிவிட்டு சானுக்காக இப்போ வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபியூல் போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹாய் ப்ரோ. ஓகே, யோகேஷ் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சான் வீட்டுக்கு போயிட்டு தான் போகிற மாதிரி பிளான் மாறிடுச்சு. அதான் சான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம், அவனுக்கு ஏதோ திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு போகணுமா. ஸோ ஃபைனலி காய்ஸ் சரியான ஒரு சன்ரைஸும் ஆகிட்டுருக்கு, நாங்களும் கிளம்பியாச்சு. நான் இன்னும் இந்த வண்டியை ஃபுல் பொட்டன்ஷியல் டெஸ்ட் பண்ணலை, பண்ண வேணான்றிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஓடட்டும் அதனால். ஆனால் இந்த வண்டியோட ரிவ்யூ எல்லாமே வந்து சூன் போடுறேன். இந்த வண்டியில் பிடிச்ச விஷயத்தை விட நிறையா விஷயம் எனக்கு பிடிக்காமல் இருக்குது, அதை பற்றி தான் நிறையா பேசணும் இந்த வண்டியை பற்றி. ஸோ சூன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் த வ்ளாக். இந்த லெஃப்ட்லேருந்து நீங்கள் கொடைக்கானல் போகலாம். ஆக்சுவலாக இந்த லெஃப்டில் தான் நாங்கள் போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் இருக்குது, ஆனால் அது வந்து ரொம்ப இன்டீரியராக போய் போகிற மாதிரி இருக்கும். இதில் போனோம்னா கொஞ்சம் முன்னாடியே நம்ம கட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணோம். சார் முன்னாடி வரோம். ரயில்வே கிராசிங். ஓகே, இன்றைக்கி மூடில் திறந்தாக இருக்குது. ஸோ இது ஒரு வழி. அண்டு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இன்னும் ஒரு லெஃப்ட் வரும். அண்டு வந்து ஒட்டஞ்சித்திரம் பழனி அந்த வழியிலேயும் நீங்கள் கொடைக்கானல் ஏறலாம். ஆக்சுவலாக இந்த வழியில் நான் நிறையா தடவை ஏறிட்டேன். ஒரு தடவையாவது இந்த பழனி ரூட்டு கொடைக்கானலுக்கு ட்ரை பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கலாம், அதுக்குள்ளே இந்த வண்டியை ரெடி பண்ணணும் காய்ஸ். இந்த வண்டியோட மாடிஃபிகேஷன் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் இந்த பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஏதாச்சும் R15 V4 மாடிஃபிகேஷன் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். மொதல் ஒரு இன்டர்காம் வாங்கணும், இவங்களையும் வாங்க சொல்லணும். எல்லாரையுமே தனியாக ஓட்டிகிட்டு போகிறது ஒரு மாதிரியாக இருக்குது. நம்மளுக்குள்ளே அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம்னா ஜாலியாக இருக்கும் ரைடு. ஏதாச்சுனா கூட டக்குன்னு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, சீடன் கடன் டவுன்ட்டோம். ஆக்சுவலாக இந்த ரோடு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு திண்டுக்கல்லேருந்து வர ரோடுன்னு நினைக்கிறேன். ஹைவேஸு இங்கே தான் நம்ம வந்து நிப்பாட்டிட்டு போகலான்னு வந்தோம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு. ஈடன் கார்டன் ஆக்சுவலாக கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி சண்டே வேறு, அது வேறு ஒரு பிரச்சனை. அங்கே மேலே பயங்கர கூட்டமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீட்டாக நம்ம இங்கேயே நிப்பாட்டுவோமா, உள்ளே போட்டுருவோமா? நிறைய ஆல்ட்ரேஷனும் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த சைடு டோர் வச்சு இந்த அங்கனக்குள்ளே ஒரு கடை. பட் ஆனால் இந்த லேக் நல்லாயிருக்கு. ஆபா ஓகே கைஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட்டு, சென்ட்ரலில் ஒரு செக் போஸ்ட்டு, அண்ட் அந்த ஹில்ஸ் ஏறும் போது ஒரு செக் போஸ்ட்டு. இதான் ஃபுல்லாக வந்து கொடைக்கானல் தான். பெரிய குளம் ரூட்லேருந்து வந்தீங்கன்னா இங்கிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். எங்கிட்ட அங்கிட்டிருந்து வரீங்களா, இங்கிட்டு வரீங்களா தெரில, அது மேப் பார்த்துக்கங்க நீங்கள். நம்ம வந்து மதுரையிலேருந்து போகிற ரூட்டில் எப்பயும் போகிற மாதிரி வத்தலை குண்டு வழியாக போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் போஸ்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு எல்லாத்துக்கும் போலீஸ் நிறையா நிற்கிறாங்களே இன்றைக்கி. என்ன விஷயம் என்னன்னு தெரில. எதுவும் பெரிய ஆஃபீஸர்ஸ் யார் வர்றாங்களான்னு தெரிலையே. இவ்வளோ போலீஸா, அத்தாடி என்னப்பா அது. பிடிக்காத வரைக்கும் சந்தோஷம், அவ்வளோதான். ஃபஸ்ட் செக் போஸ்ட் தாண்டியாச்சு. ஆனால் இந்த ஒரு ஆனந்தம் வந்து எப்பயுமே எனக்கு இருக்கும். செக் போஸ்ட் தாண்டும் போதெல்லாம் இந்த ஆனந்தம் வரும். அதான் பிடிப்படலை, ஓடிட்டோம் அப்படின்னு. இப்போ வந்து பின்ன ஒரே ஒரு வண்டியில் தான் வந்து எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு, சூப்பர் பைக் நாளாக போட்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டு வண்டி ப்ராப்பராக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இதிலேருந்து நம்ம ரைட் கட் ஆயிடுவோம். நேராக போர்டை பார்த்தீங்கன்னா, நேராக போனீங்கன்னா குமிளி, கோட்டயம், தேனி எல்லாமே இந்த ரூட்லேயே போகலாம். கொடைக்கானல் மட்டும் ரைட்டு. நம்ம இந்த ரைட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து ஹில்ஸ் தான், கோடை ஹில்ஸ். நிறைய இடத்துல வந்துருக்கேப்பா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம்.
பரவாயில்லை, இந்த ரைட்டு தான் நம்ம எடுக்கணும். நாங்கள் எப்பயுமே வந்தோம்னா இங்கேனக்குள்ளே ஸ்டாப் பண்ணுவோம் ரிட்டர்ன் வரும்போது. அண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளனா வந்துடுவோம் 5 மணிக்கெலாம். அப்போ வந்து இந்த இந்த ஓரமாக எங்கிட்ட அது நிப்பாட்டிட்டு தான் போவோம். அப்போலாம் அந்த மாதிரி இளநீ கடை ஒரு 2 தான் இருந்துச்சு, இப்போ நிறையா வந்துருச்சு, பரவாயில்லை. ஸோ இன்னும் வந்து 2 செக் போஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற போலீஸ் உண்மையிலே எல்லாருமே தங்கமானவங்க. ஏன்னா நான் ஒரு தடவை வந்தேன், அப்போ வந்து அப்படின்னா இன்சூரன்ஸ் இல்லை, நான் மறந்துட்டேன் இன்சூரன்ஸ் போட. ஒரு வார்த்தை தான் கேட்டார் அவர், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு வார்த்தை தான் கேட்டார். ஃபஸ்ட் டைம் வரையா கொடைக்கினலுக்குன்னு கேட்டார். ஆமாம் சார் அப்படின்னு. ஏன் உனக்கு இன்சூரன்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வரணும்னு தெரியாதா அப்படின்னாரு. சார் எக்ஸ்பீரி ஆனது 3 தான் சார் ஆகுது, எனக்கு தெரியாது, நான் வேறு பெட்ரோல் டேங்க்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன், எங்கேருந்து வரேன்னு கேட்டார். மதுரையிலேருந்து வரேன் சார் அப்படின்னு. சரி வண்டியை மெதுவாக ஓட்டுவியா அப்படின்னாரு. ஆ ஓட்டுவே சார் அப்படின்னதுக்கப்புறம் தான் அவர் அந்த மனுஷே சரி போடா போய் என்ஜாய் பண்ணிட்டு போடா அப்படின்னு விட்டார். ஸ்டில் வந்து அவரை நான் மறக்க மாட்டேன். லாஸ்ட் செக் போஸ்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. என்ன போலீஸ் சர்டிஃபிகேட் மட்டும்தான் நான் எடுக்கல, ஏன்னா புது வண்டி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட ஷோரூமில் கேட்டப்ப வந்து தேவைப்படாதுன்னு தான் சொன்னாங்க, நாட் அ பிக் டீல். பிடிக்கலை பிடிக்கலை ப்ரோ, லைசன்ஸ் எல்லாம் வர்றது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? அப்போ நான் வந்திருக்கேன் லைசன்ஸ் எல்லாம் ஒரு தடவை. தட்ஸ் நாட் அட்வைசபிள். வந்திக்கிறா எல்லாம் வந்து பக்காவாக வரணும், பக்காவாக வந்திக்கிறா வந்து அங்கிள் இது மாதிரி பார்ப்பார், போடா தம்பி அப்படின்னு விட்டுருவார். ஸோ பிக் டீல் கிடையாது. டாக்கை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலை ரீச் பண்ணிட்டோம். இந்த போர்டை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. வா 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 வா, ஐயோ இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணுமே, நிப்பாட்டிட்டு போவோம். இங்கே நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவோன்றிருக்கேன், ஏன்னா பல நாளுக்கு அப்புறம் வந்து கொடைக்கானல் அப்படின்னு ஒரு விஷயத்தை நாங்கள் ட்ரை பண்ணி வந்திருக்கோம். ஐயோ கூட்டங்கள் இருக்கே. ஃபைனலி கொடைக்கானலே பெரிய சாதிச்ச மாதிரி இருக்குது. லடாக் ரைட்லாம் பண்ணோம்னா அவ்வளோதான் போலையே. செம்ம சவுண்டு. ஸோ நானே முன்னாடி போகிறேன். ஹோட்டல் தமிழ்நாடா? ஓ ஸோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்படிலாம் ஓட்டி. வா ஓ, ரோடும் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதெல்லாம். அந்த ஏன்னா அந்த ஒயிட் லைன்ஸ் இல்லை, நான் வர்றப்பெல்லாம் ஒயிட் லைன்ஸ் இருக்கும், இப்போ இல்லை. பசங்களாம் நிற்கிறாங்க, இது மாதிரி தான் நாங்களும் வந்து நிற்போம். ஐயோ அதெல்லாம் அந்த மறக்க முடியாத நாட்கள். அங்க பாருங்க ஃபால்ஸ், ஓய் ஃபால்ஸ் பாரு, ஃபால்ஸ் गाइस வேற லெவல். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம், வாவ் சமையா இருக்கு. ஆக்சுவலா நான் கொடைக்கானல் இந்த மாதிரி ஃபால்ஸ் நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் வந்திருக்கேன், பல தடவை வந்திருக்கேன். அந்த ஒட்ட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, கொடை சீக்கிரமா வந்த மாதிரி இருக்கு எனக்குலாம், ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோமோ அப்படின்னு. ஆனால் கரெக்ட் டைமிங் தான், வண்டி ஓட்டிகிட்டு வந்தது தெரில போல. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முளையூர் ரிவர்கிட்ட வந்திருக்கோம். பயங்கரமாக தண்ணி ஃப்ளோ இருக்குது இந்த வட்டம். நான் வந்த வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை முளையூர் அந்த ரிவர் வாட்டர் போனதெல்லாம். ஸ்டெம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, இந்த கிளைமேட்டில் வந்தது நல்லாயிருக்கு. கொஞ்சம் ப்ளசண்ட்டாக வெயில் அடிச்சுட்டு லைட்டாக சில்னஸ்ஸு, இன்னும் மேலே போனால் பயங்கரமாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் செம்மையாக இருக்கும்ல. எல்லா பைக்கர்ஸுக்கு இதுதான் தேவை, ப்ளசண்ட்டான ஒரு கிளைமேட்டு, ரோட்ஸு, அன்லிமிட்டெட் பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுத்தா இன்னும் செம்மையாக இருக்கும். நேச்சரை ஃப்ரீயாக கொடுக்குறேன், நீங்கள் ஏன் பெட்ரோலை ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்கிறதா தெரில. ஐயோ ஐயோ கைஸ், எனக்கு முன்னாடி போகிறவர் வந்து என்னைய கருப்பாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கார் ரொம்ப நேரமாக. ஐயோப்பா யோ, எங்கேயா இருந்து கருப்பு கலராக விடுற? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து போலீஸ் பிடிக்க மாட்டாங்க. நம்ம வந்து நீட்டாக போட்டு போனோம்னா அதை ஃபுல் ஷூட் போட்டு போகிறது, ரைடிங் பண்ணும் போது போலீஸ் பிடிப்போம். மை காட், என்னால் பின்னாடி போக முடியல. அட்ரஸ் தட்டிக்கிட்டு இருக்காரு கருப்பு புகையை. ஏய் ப்ரோ கருப்பாயிர போகிறேன் ப்ரோ, ஆல்ரெடி பிளாக் ஜாக்கெட் தான் போட்டிருக்கேன், ஹெல்மெட்டை போட்டு கருப்பாய்க்கிறாதையா ப்ளீஸ், வழிய முடியா போயிடுறேன், உன் பின்னாடி வரமாட்டேன். முடியல கைஸ், இந்த வண்டி ரொம்ப பழைய வண்டி போல. ஆத்தாடி இப்படி புகையை தட்டி தாக்குறேன். சோவா கொஞ்சம் நேரத்தில் என்ன மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து மயிலாடும் பாறை வரைக்கும் ரீச் ஆகியாச்சு. அண்ட் எல்லாருமே வந்துட்டோம், சான் அண்ட் யோகேஷ் ஹியர். ஸோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சும்மா ரீல்ஸ் எடுக்கலாம் நின்றோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து கண்ணாடிலாம் போட்டு ட்ரை பண்ணுறேன் வீடியோவில், நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சான்கிட்ட சொல்லி இந்த கண்ணாடி மாதிரி ஒன்று வாங்கிடுவோம். என்ன சானு, நல்லாயிருக்கு, இரிடியமாக இருக்கா? ஆமாம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்பாட் எப்பயுமே தரமாக இருக்கும் நிப்பாட்டுறதுக்கு, செம்மையாக வியூ என்ஜாய் பண்ணலாம்.
அதனால தான் இனிப்பாட்டி வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து மயிலாடும் பாறையிலேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன். இந்த இடத்துல நல்லா கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்திருக்கோம். அதெல்லாம் வந்து என்னோடய ரெண்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் போடுவேன், அஃபிஷியலில் தான் நிறையா வரும், அண்டு பர்சனல் அக்கௌண்ட்லேயும் போடுவேன். பாருங்கள், வெயிலானால் இன்றைக்கி செமையாக அடிக்குது, இந்த மாதிரி இருந்தாலே போதும் எனக்கு கிளைமேட். என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் இது ஆக்சுவலாக, செம்மையாக இருக்கும். இந்த மரம்லாம் ஹைட் ஹைட்டாக வளர்ந்துருக்கிறதுக்கு நம்ம இந்த சைடு போகிறது. ஆக்சுவலாக அது ரப்பர் ட்ரீயா சம்திங், என்ன என்ன மரம்னு தெரில, தேக்கு மரமா என்ன மரம் தெரிலையே. ஆனால் அந்த சைடு அப்படியே போகிறது, அப்படியே நிழல் வந்துட்டு வந்துட்டு வெயில் வர்றது செம்மையாக இருக்கும். என்ன டிராஃபிக் இருக்கு இன்னைக்கு, சண்டேனால நிறையா பேர் கொடைக்கானல் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக கைஸ் அந்த வேனில் அழகாக ஒரு பைய டாட்டா காட்டுறான், குட்டியாக க்யூட்டாக இருக்கான், டாட்டா காட்டுறான். பாருங்க, நானும் இது மாதிரி தான், அப்பா கூட காரில் போகும்போதெல்லாம் டாட்டா காட்டுவேன். செம்ம ஹாப்பியாக இருக்கான் என் வண்டியை பார்த்தோன்னே. ஆக்சுவலாக இங்கே வந்து வண்டியை முறுக்கி கட்ட சொல்கிறாங்க, நம்ம வண்டி சவுண்ட் இருக்காது, வேஸ்ட்டு தான். அங்கே பாருங்க, நான் சொன்னேன் மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்க, அது பாருங்க, கையை தம்ஸ் அப் பண்ணிக்கிட்டே போகிறேன் எனக்கு குட்டி பையா. அந்த குட்டி பையன் சப கியூட்டாக இருந்தாங்க கைஸ், தலைவன் தம்ஸ் அப் பண்ணிக்கிட்டே வர்றான், தம்ஸ் அப் தம்ஸ் அப்ட்டு. ஐயோ ஐயோ, எனக்கு இங்கே வாட்டர் ஃபால்ஸ் நிறையா புதுசு புதுசாக பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. அடுகாலமா அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டு ஒன்று கொஞ்சம் சில்வர் சில்வர் ஃபால்ஸ்ட்டு வந்துருவோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சில்வர் ஃபால்ஸ். நிற்க வேணாம், அப்படியே போயிடலாம். இத்தனை ஸ்பீட் ஐயோ, என்னடா ஆர்ப்பரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கு சில்வர் ஃபால்ஸில் தண்ணி. நான் வர்றப்பெல்லாம் ஒரு ஓரமாக வந்துட்டு சுச்சு போன மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கும். இப்போ பயங்கரமாக இருக்கே, வேற லெவல் கைஸ். சில்வர் ஃபால்ஸ் இந்த டயத்தில் நீங்கள் வாங்க, கொடைக்கானல் வர்றதுனா சீசன் தான், வேற மாதிரி. போயிட்டே இருக்கலாம்ல, போயிட்டே இருப்போம். இந்த வியூவை பாருங்களே, வெறித்தனமாக இருக்கா, வேற லெவல். ஆனால் எப்படி தான் இப்படிலாம் வீடு எப்படி கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியருக்கு வேற மாதிரி சல்யூட், ஹேட்ஸ் ஆஃப். எப்படி இருக்குது பாருங்களேன், அங்கேருந்து பார்க்கும்போது தான் இன்னும் பயங்கரமாக தெரிஞ்சிச்சு வியூ. நான் ஆன் பண்ணி 2 செகண்ட் 3 செகண்ட் கழித்து தான் ஆன் ஆகுது கோபுரம், அதுக்குள்ளேயே நான் மூவ் ஆயிடுறேன். ஓ வா, மறட்டும், நம்ம பாட்டுக்காக போனோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், தேவையில்லாத சம்பவமாயிரும். சுற்றி பார்க்க வந்தோன்னா சுற்றி பார்க்கணும். ஆகா, ஃபாக் வந்துருச்சு, கண்டிப்பாக இன்றைக்கி மழை பெய்யும் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக கருமேகமாக இருக்குது. மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, டட்டி சாரல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே. எம்மா, இதுக்கு வந்தாச்சு, லேக் வந்தாச்சு. லேக்கில் போயிட்டு ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு போகலாமா, இல்லை அங்கிட்டு போய் சாப்பிட்லாமான்னு தெரில. ஐயோப்பா, என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு, ஆத்தாடி சோ சேட், என்னடா அது, என்னது இது இவ்வளோ கூட்டம், ஐயோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல கைஸ். எல்லாம் செட் நேன தான் பார்க்குறேன்.
பத்து அடிப்படையில. ஓகே டேய் நீ ஆம்பளையாடா அடடடடடடா. கிரேசி ரியாக்ஷன்ஸ் ப்ரோ.